நமஸ்காரம். நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நாள் வயதாகும். முதிர்ச்சி அடைய போகிறோம் என்கிற எண்ணம் தொடங்கும் போது சர்ச்சைய அச்சம் கொடுக்கும், பயமாகத்தான் இருக்கும். ஆனால் அதே முயற்சி நமக்கு இருக்கிற அனுபவத்தை பக்குவம் அடைய செய்து நன்கு மலர செய்யும். வயசார்த்தே ஒத்துநுட்டோம்னால் அதற்கு தகுந்து நம்ம வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். ஓய்வு பெற்ற பிற்பாடு ஓய்வூதியம் வேணுங்கிறதுக்காக முதலீடு செய்து வைக்கிறோம். அதே போல ஓய்வு பெற்ற பிற்பாடு நம்ம வாழ்க்கை எப்படி கழிக்க வேண்டும், என்னென்ன செயல்களில் ஈடுபட வேண்டும் என்பதை பற்றியும் சற்று முன்னமேயே யோசித்து வைக்க வேண்டும். எதையெல்லாம் நாம் 60 வயது வரை செய்திருக்க வேண்டுமோ, ஆனால் கால பற்றாக்குறையாலோ வேலை பழுவாலோ செய்யாமல் இருந்து விட்டோமோ, அவற்றை பட்டியலிட்டு 60 வயதுக்கு பின்னாவது செய்ய தொடங்க வேண்டும். 60 வயது ஆகிவிட்டது, அதனால இனிமே நம்மால ஆக்டிவா இருக்க முடியாது, எங்கேஜ்டா இருக்க முடியாது, ரிலாக்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். அது தேவையில்லை. கண்டிப்பா நாம ஆக்டிவா தான் இருக்கணும். ஆனா 60க்கு முன்னால் எதுல ஆக்டிவா இருந்தோமோ அதுல இப்ப இருக்க வேண்டாம். 60க்கு முன்னால் எதெல்லாத்தையும் ஆக்டிவா இல்லாம விட்டுட்டோமோ அதை எல்லாத்தையும் இப்போது செய்ய வேண்டும். தினமும் பூஜித்தல் முன்னால் முடியாமல் இருந்திருக்கலாம், தற்போது கண்டிப்பாக செய்ய வேண்டும். தினமும் புத்தகம் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம், ஒரு 2 ஸ்லோகமாவது கீதையிலிருந்து படிக்கணும், முடியாமல் இருந்திருக்கும், தற்போது கண்டிப்பாக அதை செய்யலாம். ஒரு 15 நிமிடமாவது தியானத்தில் அமர வேண்டும் என்று நினைத்திருப்போம், ஆனால் பண்ண முடியாமல் போயிருக்கும், தற்போது தாராளமா செய்யலாம். ஏதோ கச்சேரி கேட்கணும், நல்ல சங்கீதம் கேட்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம், அது முடியாமல் இருந்திருக்கும், தற்போது செய்யலாம். நம்முடைய குரு ஆச்சாரியனுக்கு ஏதோ தொண்டு புரிய வேணும்னு நினைத்திருப்போம், ஆனால் அவள் கூப்பிட்ட போது கூட போக முடியாமல் இருந்திருக்கும், தற்போது தாராளமா அவள் கூப்பிட்ட குரலுக்கு போய் 4-5 நாள் தங்கி கூட தொண்டு செய்யலாம். இப்படி பலது நம்மால முடியாமல் இருந்ததே இப்போது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம கடமையாக மட்டும் இல்லாமல், இதுதான் நம்ம வாழ்க்கையை நடத்த வேண்டிய முறை என்னும் உறுதியான புத்தியோடு செய்ய வேண்டும். இது எதற்காக சொல்கிறேன்னால், பலரும் ஓய்வு பெற்ற பிற்பாடு இனிமேல் நம்மால் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்கிற மனோபாவத்துக்கு வந்து விடுகின்றனர். அப்படி பலரும் நமக்கு தப்பான வழிகாட்டுதலும் பண்ணிவிடுகின்றனர். நம்ம விட கொஞ்சம் வயசா இருக்கிறவாளோ, கொஞ்சம் கூட வயசா இருக்கிறவர்களோ, அல்லது நம்மோட ஒத்த வயசா இருக்கிறவர்களோ, நாங்கள்லாம் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கோம், எதுலையுமே ஈடுபட்டுக்கிறது இல்லை, அப்படியே காலையில எழுந்து மெதுவா 7.5 மணிக்கு மேல எழுந்திருந்து ஒரு மணி நேரம் வாக்கிங் மட்டும் போயிட்டு வந்து, அப்போதும் கூட போயிட்டு வரவர்களோட அரசியல், திரைப்படம் இதை போல சிலதெல்லாத்தையும் பேசிட்டு, திரும்ப வந்து 9.5 மணிக்கு மேல குளித்து விட்டு, அதை போல இருக்கிறதான் ரிலாக்ஸ்டு வாழ்க்கையன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இது கண்டிப்பா எந்த புண்ணியத்தையும் தரப்போறதில்லை, மனசாந்தியே கொடுக்க போறதில்லை. நம்ம வயதானவுடன் ரிட்டையர்ட் லைஃப்ல சாந்தமா இருக்கணும்னு நினைப்போம், ஆனா இப்ப நான் சொன்னதுல எதை நாம பண்ணிட்டு இருந்தாலும் சாந்தி நிலைக்காது. ஏன்னா இப்படி வாழறது பகவானுக்கு பிடிக்க போவதில்லை. வயசானாலும் காலையில சீக்கிரம்தான் நீராட வேண்டும். அப்போது நண்பர்களை பார்த்தால் எதை பத்தியோ, அரசியலையோ, அன்னைக்கு இருக்கிற நியூஸ் பேப்பரை பத்தியோ பேசிக்கொண்டு காலம் கழிக்க கூடாது.
பூஜையில் தான் காலம் கழிக்க வேண்டும். என்ன இதெல்லாத்தையும் நாம 50 வயசுக்கு 45 வயசுக்கு பண்ணணும்னு நினைச்சோம், ஆனா அப்ப பண்ண முடியலேன்னு ஏங்கினோம். இப்ப அதற்குரிய காலம் கிடைத்தவுடன் ஆமா இனிமே பண்ணி என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடு நம்ம கிட்ட வந்துடக்கூடாது. கதை புத்தகம் படித்தல், லைப்ரரிக்கு போயும் கதை புத்தகம் எடுத்து படித்தல், நியூஸ் பேப்பரை மட்டும் முதல் எழுத்திலிருந்து கடைசி எழுத்து வரைக்கும் படித்தல், இது மட்டும் இல்லை, நாம கழிக்கிறதுக்கு இது இல்லை. நம்ம பூர்வாச்சாரியர்களுடைய நம் வேதவியாசர், பரத்வாஜர், வால்மீகி ஆச்சாரியர்கள் இவ எல்லாரும் எழுதின நூல் களஞ்சியத்தை போல உள்ளது. பல இடங்கள்லே இப்ப நமக்கு டீச்சிங் தெரியும்னா போய் போய் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஏதோ ஒரு விதத்துல ஆக்டிவா தான் வச்சுக்கணும். நாம இனிமே ஆக்டிவா இருக்கக்கூடாது. என் பிள்ளை பொண்ணு ஒண்ணுமே பண்ண வேண்டாம்னு சொல்றா, அதனால நான் ஏதும் பண்ணாம இருக்கேங்கிறதெல்லாம் நாம நமக்கு சொல்லிக் கொள்ளுகிற சமாதானம். கண்டிப்பா ஆக்டிவா தான் இருக்கணும். பகவானுக்கு நம்ம இடத்துல நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. 75 வயசு வரைக்குமே நன்னாவே ஆக்டிவா இருக்க முடியும். இந்த நாள்ல வயசு எல்லாருக்கும் நிறைய கிடைச்சிடுது, ஆனா ஆரோக்கியத்துல கொஞ்சம் குறை இருக்கு. ஆரோக்கியம் நிறைவா இருக்கணும்னால் ஆக்டிவா இருந்தா தான் நடக்கும். நாம வீட்டு வேலைகளை எடுத்துட்டு செய்யலாம், ஆன்மீக பணியில ஈடுபடலாம், சமுதாய பணிகளில் ஈடுபடலாம். என்னால் என்ன முடியும் என்கிற ஒரு டிஜெக்டட், நெகட்டிவ், லெட் டவுன் ஆட்டிடியூட் அவசியமே இல்லை. ரொம்ப பாசிட்டிவா இருக்கலாம். அப்படி இருந்தால்தான் இந்த சமுதாயமே நம்மளை கொண்டாடும், நம்ம குடும்பத்திலையும் நமக்கு சிறப்பு வரும். யோசிச்சு பாருங்க, நம்ம பேரம்பேத்தியே கூட ஓ நம்ம தாத்தா பாட்டி இதெல்லாம் இன்னும் பண்றாளே அப்படிங்கறத பார்க்கறச்சே தான் அவர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும். ஏன்னா அவ அப்பா அம்மாவை பார்த்தா ஒன்னும் பண்ணிட்டு இருக்க மாட்டா, அவர்கள் வேலைக்கு ஓடுறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கும். இப்ப தாத்தா பாட்டிய பார்த்து இந்த வயசுலயும் என்னமா படிக்கிறார், எவ்வளவு தூரம் எடுத்து சொல்றார், இந்த வயசுல எங்க பாட்டி சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு போறா, 4 குழந்தைகளுக்கு போய் போய் கத்து கொடுக்கறா, கீதை கத்து கொடுக்கறா, இதெல்லாம் பார்த்தா பேரம்பேத்திக்கு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். ஆனா அதை விட்டு விட்டு எப்போதுமே பேப்பர் படித்து கொண்டிருந்தாலோ அல்லது பூங்காவில் உட்காந்து மற்ற வயசானவர்களோட வெறும பேசிவிட்டு வருவதாலோ லாபம் இல்லை. தயவுசெய்து நீங்க தப்பா எடுத்துக்கவே வேண்டாம். இந்த வயசு முக்கியமான வயசு, எல்லாம் கடந்த வயசு நினைச்சுக்க வேண்டாம். ஆன்மீக பணியை பொறுத்த வரைக்கும் இதுதான் தொடங்குகிற வயசு. வாஸ்தவம் லௌகிக்கத்துக்கு இது கடந்த வயசாக இருக்கலாம், ஆன்மீகம் இப்பதானே தொடங்குறோம், இது நாள் வரைக்கும் நம்மால பண்ண முடியல, இதை கொஞ்சம் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும். இதை கேட்டு கொண்டிருக்கிற 40-45 வயசுக்காரால்ட்டையும் விண்ணப்பம், அப்பா அம்மாவாலே இனிமே ஒண்ணுமே முடியாது, பேசாம இருங்கோ, நீங்க நகர்ந்தாலே கீழே விழுந்துட்டீங்களா எனக்கு ஆபத்து என்றெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணாமல் உங்களால முடியும், நீங்களும் பணிகள்ல ஈடுபடலாம், நன்னா செய்யுங்கோன்னு என்கரேஜ் பண்ணால் மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் அவர்களுக்கு நன்னா இருக்கும், உங்க வாழ்க்கையிலையும் ஒரு நல்லது பண்றதுக்கு உதவினதாக இருக்கும். நன்னா சிந்திச்சு பாருங்க, முதிர்ச்சியை ஆனந்தமாக எதிர்கொள்ளலாம். அனுபவத்தில் முதிர்ச்சி, ஞானத்தில் முதிர்ச்சி, பழக்கத்தில் முதிர்ச்சி, கண்டிப்பா இதை தொண்டாற்ற பயன்படுத்திக் கொள்வோம். ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.